சத்குருவே சரணம். உன் மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளையும் வேதனைகளையும் அடக்கி வச்சிருக்கேன் ஏன் சாமி? மௌனமான கண்ணீரோட மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்க என்னோட குழந்தைகிட்ட நான் பேச வந்திருக்கேன். நான் சொல்ற வார்த்தைகளை கண்ண மூடி என் மேல பாரத்தை போட்டு பொறுமையா நிதானமா கேளு சாமி. கடந்த காலத்தை யாராலுமே கையில கொடுக்க முடியாது, அதே மாதிரி எதிர்காலத்தோட நிரந்தரத்தை யாருமே கணிக்க முடியாது ஏன் சாமி? சரிதானே, நிகழ்காலம்தான் நிம்மதியான காலமாகும். அதனால நிகழ்காலத்துல வாழ கத்துக்கோ சாமி. மத்தவங்க உன்னை பத்தி என்ன பேசினாலும் உன்னோட மனசு சொல்றத மட்டும் கேளு. சரி எது தவறு எதுன்னு சரியா சொல்றது உன்னோட மனசு மட்டும்தான். நடக்கிற விஷயங்களை பெருசுப்படுத்தாம இதுவும் சின்ன விஷயம்தான் நினைச்சிட்டு உன்னோட அடுத்த கட்டத்துக்கு போ சாமி. யார் என்ன தினமும் நினைக்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துல ஆன்மீகம் தானா வந்துடும். நான் உனக்கு கொடுக்க போற சக்தி ஆற்றல் எல்லாமே உன்னோட நல்ல வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோடது உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா யாராலையுமே அதை தடுக்கவே முடியாது. ஆனா எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையை வளர்த்துக்கோ சாமி. அதுவே உன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கூட்டிட்டு போகும் சாமி. மனக்குழப்பத்துல இருக்கும்போது அதை அதோட போக்கிலே விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் போன பின்ன அதுவே தானா சரியாயிரும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு சாமி. மனசை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது தானாகவே அமைதியாயிரும். அதுக்கு பின்னாடி எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கும் சாமி. மனக்குழப்பத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியா இருக்காது, சரியாவே வராது. பொறுமையே மனசை பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. பொய்ய உண்மை மாதிரி பேசி வாழ்றவங்க அந்த பொய்யால ஒரு நாள் அவங்க வாழ்க்கையே இழந்துருவாங்க. ஏன்னா அதை இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, விலகி போவாங்கன்னு காலம் முடிவு செய்யறதில்ல. அவங்களோட வார்த்தையும் அவங்க நடந்துக்கிற விதம்தான் அவங்கள முடிவு செய்யுது. நேர்மையானவங்க தன் மேல குறை இருக்குன்னு சொல்லி நொந்து நொந்து சாகுறாங்க ஏன் சாமி? அதே போலியானவங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு சந்தோஷமா வாழ்றாங்க, சரிதானே சாமி? கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய நேரம் காலம் கண்டிப்பா வரும். அதனால நீ எப்பவும் கவலைப்படாம சந்தோஷமா வாழ கத்துக்கோ. மனுஷங்க கிட்ட விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கோ சாமி. கிட்ட உள்நோக்கத்தோட சொல்ற உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது. வாழ்க்கையில எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாலே ஏமாற்றத்தை நம்ம குறைச்சிடலாம் ஏன் சாமி? சரிதானே, இதுவும் கடந்து போகும், எல்லாமே சரியாயிடும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வ. தகுதியத்தோட தன்னம்பிக்கையை எழுதுறாத. எப்பவும் அடுத்தவங்க கிட்ட உன்னை பத்தி நீயே தாழ்த்தி பேசாத. உனக்கு அதிக திறமைகள் இருக்கு. முயற்சி செஞ்சா எல்லா வெற்றியும் உனக்கு தானா கிடைக்கும்.